வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுகவுடைய ரூட்டில் தான் தமிழக வெற்றி கழகம் போய்க்கிருக்கு. ஏன்னா திமுகவும் ஹிந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அந்த வழியில் இப்போ தமிழக வெற்றி கழகமும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு பேர் வாழ்த்து தெரிவிக்கலை, கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெண்டு பேர் வாழ்த்து தெரிவிக்கலை. அப்போ டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு வாதத்தை முன் வச்சுக்கிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பாஜக இப்போ இன்னொரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள். பெரியாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரியார் திடலுக்கு வந்து போயிருக்காரு. பெரியார் திடலுக்கு போய் பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்குறோம். பார்த்தீங்களா, டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகேன்னு சொன்னோம்ல, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு பாஜக வந்து சொல்கிறாங்க. இயக்குனர் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ருத்ர தாண்டவம், திரௌபதி அப்படிங்கிற படங்கள்லாம் எடுத்தார்ல, அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, விஜயை பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோவர்ஸாக வந்து இருக்காங்க. இளைஞர்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயந்தான், ஆனால் ராங் ரூட்டில் விஜய் போகிறாரோ அப்படிங்கிற டவுட் வருது. ஏன்னா ஹிந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னார் திமுக மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மோகன் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. அவர் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு, அதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு. இப்போது பெரியார் திடலில் பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்தார்ல, அந்த புகைப்படங்கள் தான் பெரிய ஒரு பஞ்சாயத்துங்க. என்னென்னா விஜய் அவர்கள் காலில் வந்து செருப்பு வந்து போடலை, காலில் செருப்பு வந்து போடாமல் பெரியாருடைய சிலைக்கு மாலை அணி, அந்த பெரியார் திடலில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு. இப்போ பாஜக என்ன கேட்குறாங்கன்னா, செருப்பு போடாமல் மாலை போடுறது அப்படிங்கிறது பகுத்தறிவா? பெரியாரிஸ்டுகள், இந்த முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருக்காங்களே, அவங்க இந்த கடவுளுடைய சிலைக்கு மாலை போடுறது, கடவுளுடைய சிலைகளை வந்து பூஜை செய்கிறது, இது வந்து பகுத்தறிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹிந்து மத கடவுள்களுடைய சிலைக்கு பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து பகுத்தறிவா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் திருப்பி கேட்குறோம், தலைவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறது அப்படிங்கிறது பகுத்தறிவில் வருமா? அதுவும் இவங்களுடைய கான்செப்ட் படி மூட நம்பிக்கையில் தானே வரும். அப்புறம் எதுக்காக அரசியல்வாதிகள் அதை பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. ரெண்டாவது, தலைவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறதே மூட நம்பிக்கை அப்படின்னு இருக்கும்போது, காலில் இருக்கக்கூடிய செருப்பை கலட்டி வச்சுட்டு மாலைகள் அணிவிக்கிறது அப்படிங்கிறது பகுத்தறிவா அப்படின்னு ஒரு செக்கை வைக்கிறாங்க பாஜக. திமுக தீகாவுடைய பாயிண்ட்டை எடுத்து அவங்களுக்கே ஒரு செக் வச்சுருக்கோம், இதுக்கு பதில் சொல்லுங்கள், காலில் இருக்கக்கூடிய செருப்பை கலட்டி வச்சுட்டு எதுக்காக வந்து மாலைகள் வந்து போட்டிங்க, இது பகுத்தறிவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இது சம்பவம் ஒன்று. சம்பவம் ரெண்டு என்ன அப்படின்னா, அந்த பெரியார் திடலில் சில வாசகங்கள்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ சொன்னதாக சில வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. 27/6/1970 யுனெஸ்கோ பெரியாரை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, புது உலகின் தொலைநோக்காளர், தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படிங்கிற மாதிரி யுனெஸ்கோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்க. இப்போ இதுக்கும் பாஜக கேள்வி எழுப்புறாங்க, என்னது தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸா? இந்தியா தென்கிழக்கு ஆசியா அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளேயே இந்தியா வராது, அப்புறம் எப்படி இதை யுனெஸ்கோ வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாஜக இந்த ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது சம்பவம் ரெண்டு. மூணாவது சம்பவம் என்ன அப்படின்னா, அதே பெரியார் திடலில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. பெரியார் திடலில் இந்த வாசகம் எழுதுறது அது அவங்களுடைய விருப்பம், ஓகே, அதை வந்து நாங்கள் வந்து ஒரி பண்ணிக்கலை, நாங்கள் அதை தலையிடவும் இல்லை. ஆனால் தமிழகத்தில் பல கோவில்களுக்கு முன்பாக பெரியாருடைய சிலை வந்து அமைக்கப்பட்டு அந்த இடத்துல இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை தான் அங்கே வன்மையாக எதிர்க்கிறோம். உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு முன்பாக பெரியாருடைய சிலை வந்து அமைக்கப்பட்டு அந்த சிலைக்கு கீழே கடவுளை மற மனிதனை நினை, கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் எங்கள் தலைவர் பாஜக ஆட்சி தமிழகத்தில் அமைஞ்சிச்சுன்னா மொதல் வேலையாக கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரியாருடைய சிலை இருக்குது பார்த்தீங்களா, சிலை கடவுள் மறுப்பாளருடைய சிலை, அந்த சிலைக்கு கீழே எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடவுள் இல்லை அப்படிங்கிற வாசகம், இது எல்லாமே வந்து அப்புறப்படுத்தப்படும், அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு எங்கள் தலைவர் இதனால தான் சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, கடவுளை மற மனிதனை நினை அப்படிங்கிறத அவங்களுடைய இடத்துல அவங்க எழுதிக்கிட்டு சிலையை வச்சுக்கிட்ட பிரச்சனை இல்லை, கோவில்களுக்கு எதிராக வேணும்னே சிலை அமைத்து அந்த வாசகம் எழுதுறது தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு பாஜக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து தான் காலையிலேருந்து ஓடிக்கிருக்கு சோசியல் மீடியாவில். ஆக மொத்தம் டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே, தமிழக வெற்றி கழகம் ஈக்குவல் டு திமுக அப்படிங்கிறது ஓரளவு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.